பேர்றது எளிதாக்கலாம் இல்ல இப்போ வாகன் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆனா எஸ் நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம் மற்ற விருந்தினர்களும் இருக்காங்க திரு சின்னதுரை முதல்ல இந்த பட்ஜெட் ஏதாவது விவசாயிகளுடைய நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது இந்த தனி பட்ஜெட் இது எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் காலம் தொட்டு ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கை இன்றைய தமிழக அரசால் தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பு மனப்பூர்வமாக வரவேற்கிறது அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் இப்போ நெல் குவிண்டாலுக்கு 100 ரூபாய் உயர்த்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது ஏற்கனவே 19 ரூபா 58 காசாக இருந்தது அது விலை இப்பொழுது வந்து 2060 ரூபாய் என்று வருகிறது அதில் வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டுட்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரு சிப்பம் 40 கிலோவில் பிடிக்கிறாங்க ஒரு சிப்பத்துக்கு நாங்கள் 30 ரூபா இதிலிருந்து 35 ரூபா எல்லாம் கூலி கொடுக்க வேண்டியது இருக்குது எங்கள் விவசாயிகள் அப்படி பார்க்கும் பொழுது இப்போ ஒரு குவிண்டாலுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபான்னு கணக்கு போட்டாலும் 30 60 ரூபா அது ஒரு 20 ரூபா இப்போ இதில் பிடித்தம் போயிடுது இப்போ அரசு ஊழியர்களுக்கெல்லாம் அகவிலைப்படி பஞ்சப்படின்லாம் கொடுக்குறாங்க அது மாதிரி எங்களுக்கு இந்த நாங்கள் வாகனத்தில் கொண்டு போகிறதுக்காக வேண்டி அந்த கொஞ்சம் ஊக்கத்தொகை அதெல்லாம் சேர்த்து ஒரு குறைச்சலாக வந்து ஒரு இன்னொரு 200 ரூபா அப்போ கொடுத்துருந்தாங்கனாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்பில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தது 2500 ரூபானாலும் அறிவிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் குறைச்சலாக ஒரு 2500 ரூபானாலும் அறிவிப்பாங்கங்கிறத நாங்கள் எதிர்பார்த்தோம் அது அவங்க நிதிநிலை அறிக்கையில் இன்றைக்கு ஏன் முந்தைய அரசு இவங்களுக்கு இருக்க பொருளாதார சிரமங்களில் இதை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு 100 ரூபாய் கூடுதலாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் அந்த கொள்முதல் நிலையங்களில் பயன்படும் அந்த கூலி தொழிலாளர்களுக்கு அரசு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் தான் கூலி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க ஒரு சிப்பம் பிடிக்க அவங்களுக்கு கட்டுப்படியான கூலி இல்லாதனால தான் அவங்க எங்கள்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அதை தவிர்ப்பதற்கான முழுமையாக அவர்களுக்கு கூலியை அரசே ஏற்றுக்கணும் எங்களுக்கு இன்னும் அந்த லாரி போக்குவரத்து வாடகை டிராக்டரில் கொண்டுட்டு போகிற அந்த போக்குவரத்து அதை கூட்டிய கூடுதலாக கொடுத்து இன்னொரு 100 ரூபாய் ஏற்றி கொடுத்து அந்த கூலி தொழிலாளர்களுக்கு அரசே கூலி முழுமையாக கொடுத்து விவசாயிகளுடைய உழைப்பில் கை வைக்காத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணுங்கிறத இந்த நேரத்தில் இதை வணக்கத்துடன் தமிழக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றோம் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் நெல் கரும்புக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க நாங்கள் ஒரு குறைச்சலாக ஒரு 3500 ரூபானாலும் அதை விலை நிர்ணயம் பண்ணுவாங்கன்ற நாங்கள் எதிர்பார்த்தோம் அது மத்திய அரசினுடைய அந்த பிடியில் இருக்கிறதுனால இவங்களால் முழுமையான செயல்பாடுகள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதையும் நாங்கள் உணர்கிறோம் இதுனால் கொஞ்சம் அந்த விவசாயிகளுக்கு ஒரு 150 ரூபா ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறத அவங்களுக்கு ஒரு 300 ரூபாயாக ஊக்கத்தொகையாக கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இது காலத்தின் கட்டாயம் நாங்கள் பல வகையில் இயற்கை சார்ந்த தொழில் இது இது திட்டமிடலில் வரப்போகிறதே இல்லை இப்போ இன்றைக்கு பருவநிலை மாற்றத்தினால புவி வெப்பமடைவதால் பூச்சி நோய் தாக்குதல்னால் வறட்சி பெருவெள்ளம் பேய்காற்று அதே நேரத்தில் சூறை காற்றுனால வாழை பயிர்கள் மாதிரி இது பயிர்கள் சேதமாகிறனால பூட்டு பயிர்களில் நெல் பயிர்கள் சேதமடைகிறனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத அரசு நன்கு உணரணும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய பிரச்சனையை அணுகும் பொழுது கவனத்துடன் கேட்டு
मर्याद நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்ற சிறுபான்மை துறை அமைச்சர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கிட்டாங்க அதுல நாங்க இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கோம் அதே நேரத்துல இந்த மூன்று ஊராட்சிகளுக்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கணும்னு இருக்கோம் நெல் உற்பத்தி ஆகிற பகுதியில் நெல் உற்பத்தி ஆகிற பகுதியில் மூன்று ஊராட்சிகளுக்கு ஒரு கொள்முதல் நிலையம் இருக்கணும் அதே நேரத்துல மழை நீரால் பாதிக்கப்படாத கொஞ்சம் உயரமான இடங்களில் பண்ணோம் ஒரு ஒரு குறிப்பான வார்த்தையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எங்களால் வாக்களித்து ஆட்சியில் அமர்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராகிறார்கள் முதல்வர் ஆகிறார்கள் கவர்னர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் திடீரென்று ஒரு பக்கம் வரும்பொழுது மாவட்டங்கள் தோறும் வரும்பொழுது திடீரென்று ஒரு சாலை அமைக்கிறார்கள் திட்டமே இல்லாமல் திடீரென்று சாலை அமைக்கிறார்கள் அதுக்கு பெரிய அளவில் நிதி அமைக்கிறாங்க ஆனால் நாங்கள் நிரந்தரமாக பயிர் செய்கின்ற இந்த பயிரை உற்பத்தி பண்ணி கொள்முதல் செய்கின்ற இடத்துக்கு கொண்டு போய் அதை பாதுகாப்பாக வைக்க உயரமான மேடான பகுதிகளை இவர்கள் தேர்வு செய்யாததும் அவர்கள் கொள்முதல் செய்த நெல்லையே மலையில் நனைய விடுறதும் அதனால் மூட்டைகளை முளைத்து போகிறதும் விவசாயி அங்கே போய் பருத வகை வயலில் தான் காலமெல்லாம் கஷ்டப்பட்டானால் அங்கே கொண்டு போய் உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போயும் இந்த மழை நீரில் அவன் நெல்லை மாற்றி மாற்றி போட்டு அவதிப்படுறத அரசு கவனத்தில் எடுக்கணும் அரசு அதிகாரிகள் எங்களுடைய வேண்டுகோளை கவனத்தில் எடுத்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் அந்த கொள்முதல் நிலைய அதிகாரிகளும் அதை கவனத்தில் எடுத்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் இது மாதிரி எதிர்காலத்தில் மலையில் நனையாத அளவுக்கு உயரமான மேடிட்ட பகுதிகளை பண்ணால் இந்த புழுத்த அரிசியை பாமர மக்கள் வாங்கி சாப்பிட முடியாமல் தரமான அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நன்றி நன்றி திரு சினதுரை நம்ம தொடர்ந்து பேசலாம் முதல் சுற்று பார்வை திரு சபாபதி மோகன் நம்மோடு இருக்கார் இரண்டு வசிகாலம் ரெண்டு மூணு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க நீண்ட காலமா பரிசீலனை இருக்கக்கூடிய அதே விஷயங்கள்